அனைவருக்கும் இனிய வணக்கம். கொரோனாவிலிருந்து தப்பிப்பதற்கு தமிழனுடைய பாரம்பரிய வைத்திய முறையொன்று இன்று உலகளவில் பிரபல்யமடைந்துள்ளது. அதை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். மனித அறிவியலால் உலகை வென்றிருக்கும் இந்த 21 நூற்றாண்டில் மனித இனத்தின் தலைக்கனத்தை இருமாப்பை தவிடு பொடியாக்கி பேரிடர் தந்திட புறப்பட்டு வந்துள்ளது கொரோனா. இயந்திரம் போல துளண்டு கொண்டிருக்கின்ற இந்த பூமியில ஒரு வகையான உயிரியல் இயந்திரமாக உழன்று கொண்டிருக்கிறது மனித உடல். மனிதன் பூமியில் வாழும் போது பலவித இன்னல்களை சந்திக்கின்றார். தற்போது உலகம் முழுக்க வதைத்துக் கொண்டிருப்பது கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ். ஆவி பிடித்து இந்த வைரஸை அழித்து விடலாம் என்று மும்பை செவன் கில்ஸ் ஹாஸ்பிட்டலில் உள்ள திலீப்பவர் என்னும் வைத்தியர் சொல்கின்றார், ஆவி பிடிப்பது என்றால் பேபி சாஸ் பிடிப்பது அல்ல, இது வேறு ஆவி, எமக்கு தெரிந்த ஆவி. எமது சமையல் அறையில் நாம் தினம் தினம் சந்திக்கும் நீராவி, இதை ஸ்டீம் திரவி என்று கூறப்பட்டுள்ளது. எத்தனையோ எதிர்ப்பு மருந்துகளை கொடுத்து நோயாளியை குணப்படுத்த முயல்கின்றனர் உலகத்திலே வைத்தியர்கள். பல இடங்களில் வெற்றி கிடைத்தாலும் சில இடங்களில் தோற்று விடுகின்றார்கள். திலீப்பவர் என்னும் வைத்தியர் ஸ்டீம் தெரப்பி மூலம் முயற்சித்தார். கண் மூக்கு வாய் மூலம்தான் மனித உடலுக்குள் இந்த வைரஸ் உள்நுழைகின்றது என்பதனால் ஆவி பிடிப்பது மூலம் முயற்சித்தார். 70 முதல் 80 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை கொண்ட நீராவியில் ஆவி பிடிக்கும் போது 50 முதல் 60 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பத்தில் அழியக்கூடியதான கொரோனா வைரஸ் உடன் அழிக்கப்பட்டுவிடும். லேசான தாக்குதலுக்குள்ளானவர் தினமும் 2 முறை 5 நிமிடங்கள் ஆவி பிடிக்க வைக்கப்பட்டு மூக்கு வழி உள்ளெடுத்து வாய் வழியாக வெளிவிட்ட பின்பு அவர்கள் பூரண சுகமடைந்துள்ளார்கள். கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் 7 தொடக்கம் 10 நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்புவதோடு மட்டுமல்ல, இவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு நோய் தொற்றவும் இல்லை என்னும் அதிசயம் கூட நடந்துள்ளது. தமிழனின் பாரம்பரிய இந்த முறையை பயன்படுத்தி நோயிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு அடைந்து பயனடையுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் மங்கை அரசி, நன்றி, வணக்கம். Thank you.